இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய், நான் சாருகேசி அருண்ராஜ். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரத்தத்தை வந்து எப்படி நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம், ரத்தம் வந்து சுத்தமாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ரத்தம் வந்து நம்ம உடலில் வந்து எல்லா பாகங்களுக்கும் தேவையான ஆக்சிஜனை வந்து கொண்டு போய் சேர்க்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கழிவுகள் மற்ற எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றதும் வந்து ரத்தம் தாங்க. செல்களில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உணவிலிருந்து ஊட்டச்சத்தை உறிஞ்சி நம்ம உடலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதும் இந்த ரத்தம் தாங்க. அதனால் இந்த ரத்தம் வந்து கண்டிப்பாக சுத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாகிடுதுங்க. இந்த ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம நுரையீரல் தான். இந்த நுரையீரல் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஆக்சிஜனேட்டட் பிளட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது சுத்திகரிக்கப்பட்ட ரத்தம், இதை வந்து நம்ம உடலுக்கு எல்லா இடத்துக்குமே வந்து கொண்டு போய் சேர்க்குதுங்க. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரத்த நாளங்கள் மூலமாக கொண்டு போய் சேர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் அசுத்தமான ரத்தத்தை இதயத்தோட வலபாகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அதனால் நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துறதுல அதிக பங்கு நம்ம நுரையீரலுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த ரத்தம் சுத்தமாக இல்லை அப்படின்னா நமக்கு பலவிதமான நோய்களுக்கு அது நம்ம உடம்பு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாகிடும் அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது நோயின்னு சொல்லணுன்னா, ரத்த கொதிப்புலேருந்து அப்புறம் முகப்பரு, தலைவலி, மஞ்சள் காமாலை போன்ற நிறைய வியாதிகள் வந்து நம்ம உடம்பு வந்து இடம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. நம்ம ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்டுக்கீரை, மிளகு மற்றும் மஞ்சள், இது மூணுத்தையுமே தேங்காய் பாலோடு சேர்த்து நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா, இது நல்ல சுவையை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ரத்தத்தையும் சுத்தப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயை வந்து நம்ம பச்சையாகவும் சாப்பிடலாம், அப்படி இல்லைன்னா தேனில் ஊற வச்சும் சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்றதுனால ரத்தமும் நல்லா ஊறும், அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை வந்து சுத்திகரிக்குது அப்படின்னும் சொல்கிறாங்கங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதினா மற்றும் வேப்ப இலை, இது ரெண்டுத்தையுமே அரைச்சி நம்ம சாப்பிடணுங்க. காலையில் வெறும் வயிற்றில் வந்து அரைச்சி அந்த விழுதை வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு வரலாங்க. இது வந்து தினமும் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க. வருடத்திற்கு ஒரு முறை எப்போ வந்து உங்களுக்கு வேப்ப இலை வந்து கிடைக்கிறதோ அப்போ வந்து நீங்கள் வந்து இதை வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பழக்கமாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரத்தம் வந்து சுத்தமாகவே இருக்குங்க, ஆயுளுக்கும் சுத்தமாக இருக்கும், ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கலாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காசினி கீரை மற்றும் பாதாம் பருப்பு, இது கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு மருத்துவம் அப்படின்னே சொல்லாங்க, மருந்து அப்படின்னே சொல்லலாம், விலை உயர்ந்தது, இருந்தாலும் உடலுக்கு மிகவும் ஆரோக்கியங்க. இந்த காசினி கீரையும் பாதாமும் நீங்கள் சமையலில் சேர்த்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் ரத்தம் வந்து சுத்தமாக இருக்குங்க, அதில் ஒரு சந்தேகமும் வேண்டாம். அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அருகம்புல் சாறு மற்றும் கீழாநெல்லி. அருகம்புல் சாரோட கீழாநெல்லியை வந்து அரைத்து அதில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற மஞ்சள் காமாலை நோய் இருந்தது அப்படின்னாலும் போயிடும், அதே சமயம் ரத்தமும் சுத்திகரிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விளாம்பழம். விளாம்பழம் வந்து நிறைய ஆரோக்கிய நன்மைகளை உடையதுங்க. இதில் வந்து விட்டமின் B2 மற்றும் கால்சியம் இருக்கிறதுனால பற்களுக்கு வலு சேர்க்கக்கூடியது அப்படின்னே சொல்கிறாங்கங்க. இந்த விளாம்பழம் வந்து ரத்தத்தையும் சுத்திகரிக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. விளாம்பழம் சீசன் கிடைக்கும்போது நீங்கள் வந்து இந்த பழத்தை வாங்கி சாப்பிடுங்க, ரத்தம் வந்து சுத்தமாக நீங்கள் வச்சுக்கலாங்க. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தேன் மற்றும் குங்குமப்பூ. குங்குமப்பூ வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ரத்தம் வந்து ஊற செய்யுங்க. இதோட தேனை கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரத்தம் சுத்திகரிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ஸோ இதில் குறிப்பிட்டப்பட்ட எல்லா குறிப்புகளையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி.